ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருவை உதிர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் மரு மேலே நீங்கள் தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அதை உதிர வைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரு மேலே தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணே நாளில் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ஒரு ஹைலைட்டான பொருள் தான். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரு அதாவது நம்ம கழுத்து பகுதி முகத்துலலாம் சில பேர்த்துக்கு அந்த மரு இருக்கும், அந்த மருவை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான். அதுவும் வழியே இல்லாமல் நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணே பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கோம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மரு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறப்ப நல்ல குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள்னே சொல்லலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து கோல்கேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டட் பேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கோ தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த மரு மேலே வைக்கிறப்ப நல்ல குளிர்ச்சியாகவும் வலியே இல்லாமல் நீக்கி கொடுக்குறதுக்கும் இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மட்டும் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி ஸ்பூன்லேயே ஹாஃப் டீஸ்பூனுக்கு தான் எடுக்கிறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து தண்ணியும் உருந்த இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட் மிக்ஸ் ஆச்சுனாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பல்லாரி வெங்காயம் இருந்தால் தாராளமாக ஒரு ஹாஃப் பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரு மேலே தடவுறப்ப இந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரு மேலே படுறப்ப பார்த்தீங்கன்னா அது வலி இல்லாமல் நீக்கி, இப்போ மரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது உடஞ்சிச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அதோட சார் வந்து நமக்கு முதுகுலையோ இல்லை முகத்தில் இருக்க முதல்ல வேறு இடத்துல படுறப்ப அந்த இடத்துலையும் நமக்கு அந்த மரு வந்து ஏற்படும். இப்போ நம்ம வெங்காய சாரை தடவுனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இது வந்து திரும்ப திரும்ப நமக்கு வராது. சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் என்ன தடவுனாலும் நமக்கு வந்து அது திரும்ப திரும்ப வந்து வலியை வந்து ஏற்படுத்தும். வெங்காய சாரை வந்து நம்ம தடவுறப்ப கண்டிப்பாக அது வந்து மறுபடியும் நமக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் வெங்காயமும் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோட தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்தாலே போதும். அதை மட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட தோலை கட் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட தோலை கட் பண்ணிவிட்டு இதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணலைனாலும் இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பூண்டு இது பண்ண போகிறோம். இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மருவை நீக்கி கொடுக்குறக்கு ஒரு அருமையான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட சாறு வந்து நமக்கு அந்த மரு மேலே நம்ம தடவுறப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு பூண்டு மட்டும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நான் பரவாயில்லாமல் சைஸுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். ரொம்ப குட்டி பூண்டுனா ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு பூண்டு இல்லை மூணு பூண்டு கிட்ட எடுத்தாலே போதும். இப்போ எடுத்து இதையும் தோலை நீக்கி எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நம்ம இந்த மணிக்கு தோலை நிக்கியாச்சு இல்லையா, இதையும் நல்லா இந்த மணிக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மணிக்கு கட் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே அதில் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நமக்கு க்ளீனான இருக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம வந்து பூண்டையும் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கட்டியான பக்குவத்தில் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போ அந்த பவுல்லையே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அந்த பவுல் நம்ம வந்து இது பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தது இல்லையே, இதையும் அப்படியே நம்ம இப்போ அந்த சாரை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு சாறு நமக்கு இதானாலே போதும். அதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மணிக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காய சாறையும் பேஸ்ட்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு மறு நீக்கிறதுக்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பட்ஸை தொட்டு தொட்டு மறு இருக்கிற இடத்துல இந்த மணிக்கு நல்லா ஒரு 2 தடவை அதை தொட்டு தொட்டு இதை அப்படியே கொண்டு போய் அந்த மறு மேலே நீங்கள் இந்த மணிக்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மறுவை நல்லா ஈஸியான முறையில் நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மணிக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு முத நாள் நீங்கள் தடவுறப்பவே அந்த மறு உதிர ஆரம்பிக்கும். நீங்கள் 3 நாள் தொடர்ந்து தடவுறப்ப, நிறைய மறு இருக்கிறவங்க 3 நாள் தடணும், ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, இப்போ முகமாக இருக்கட்டும், இப்போ நம்ம நெஞ்சு பகுதியில், கழுத்து பகுதியில் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். ஒரு தடவை தான், ஒரே ஒன்று தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை ஒரு நாள் வச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது உதிர்ந்துடும். நிறைய இருக்குது, கொய்ய கொய்ய கொய்யன்னு இருக்கும் சில பேர்த்துக்கெலாம். அப்போ நீங்கள் 3 நாள் தொடர்ந்து தடவணும், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.